ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸில் ஃபேமன்ஸ் டெக்னிக் பார்க்க போகிறோம். அதாவது நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் சார், ஆன்லைன் கிளாஸ் போகிறேன், ஆனால் ஆன்லைன் கிளாஸில் நடத்தினதில் சில டாபிக் எனக்கு புரியல, நான் ஆஃப்லைன் கிளாஸே போனாலுமே கூட சில டாபிக்ஸில் எனக்கு ஸ்டில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி தான் ஃபேமன்ஸ் டெக்னிக். அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபேமன் ஃபேமன் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக 1965 நோபல் பிரைஸ் வாங்கினார். த கிரேட் எக்ஸ்பிளைனர் அப்படின்னு அவருக்கு ஒரு செல்ல பேரே இருக்குது. காரணம் என்னென்னா, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை கூட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் புரிய வைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருந்தார். அவரோட டெக்னிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேமன் டெக்னிக்ஸில் 4 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, யூ ஷுட் ரைட் த டாபிக் இன் த டாப் ஆஃப் த பேஜ். அதாவது ஒரு எம்டி பேஜ் எடுத்துக்கோங்க, மேலே நீங்கள் எந்த டாபிக் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் நேமை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கெமி ஆஸ்மாட்டிக் ஹைப்போதிசிஸ் தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில். கெமி ஆஸ்மாட்டிக் ஹைப்போதிசிஸ் 10 தடவை படிச்சிட்டேன் சார், எனக்கு புரியல சார் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்துடலாம். கெமி ஆஸ்மாட்டிக் ஹைப்போதிசிஸ் டாபிக் நேம் ஒரு பேஜில் மேலே எழுதி வச்சுக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் உங்களோட சோர்ஸ் புக் இருக்கும், அது NCERT டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், கோச்சிங் சென்டர் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பேஜில் அழகாக சிம்பிளாக அந்த நோட்ஸை எழுதி வைக்கணும், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சா மட்டும் போதாது. தேர்ட் ஸ்டெப், எக்ஸ்பிளைன் இட் டு எ 5th or 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க. தம்பி, நான் உனக்கு கெமி ஆஸ்மாட்டிக் ஹைப்போதிசிஸை இப்போ டீச் பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். அவன் உளுந்தடிச்சு ஓட பார்ப்பான், ஐயோ அண்ணா அக்கா ஆளை விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிம்பா. நீங்கள் இல்லைக்கண்ணு, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே தருவேன், இருந்தால் உனக்கு ஒரு கேண்டி கொடுக்குறேன் நீ கவனிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைங்க. அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்குறதே உலகத்தில் மிகப்பெரிய தண்டனை தானே. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உண்மையாலுமே அவன் உங்களை கவனித்தான் அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்வி கேட்பான். NADPனா என்ன? ATPனா என்ன? ATPase-னா என்ன? என்ன 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 நம்ம கேள்வி கேட்குறான்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது சில இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, NADPயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு அவன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், NADPனா என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியாது. அப்போது அது NCERT டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுக்கல, உங்கள் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்லேயும் இல்லை அப்படின்னா எப்படியாவது அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிங்க. இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் NADP ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துடும், நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படின்னு வந்துடும், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வேர் எவர் யூ கெட் ஸ்டக் அதை நோட் பண்ணி வைங்க. எதுக்கெல்லாம் நான் இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், எதுக்கெல்லாம் நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4, சிம்பிளிஃபை த காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, NADPங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் டேர்ம் இருக்குது, அது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியேட்டட் பாஸ்பேட், வாட் இஸ் இட்? ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டீங்க, அது என்ன? அது ஒரு கோஎன்சைம், ரெடியூசிங் ஏஜென்ட். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அண்ட் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? சோர்ஸஸை வச்சு தான், உங்களோட NCERT டெக்ஸ்ட் புக்கோ இல்லை ரெஃபரன்ஸ் புக்கோ இல்லைன்னா இன்டர்நெட்டில் போய் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் அந்த பையன்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாகிடும். நீட்டுக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்களே ஒரு வாதியார், அவரை விட ட்ரிக்கியான கொஷின்லாம் அந்த 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கற்பனையில் ஒருத்தர் நாங்கள் உட்கார வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே டவுட் வரும், இதை நான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலையோ, இது எனக்கு சரியாக புரியலையோ அப்படின்னு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு 4th ஸ்டெப் போங்க. அதை திரும்பி புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் புக் சோர்ஸ் புக்கை எடுத்து நீங்கள் திருப்பி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி படிக்கும்போது புரியாதது கூட புரிஞ்சிடும். ஸோ ஃபேமன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி எந்த ஒரு கஷ்டமான டாப்பிக்கும், அது பயாலஜியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மேத்ஸாக இருக்கலாம், என்னவன் வேணா இருக்கலாம், எந்த ஒரு புரியாத டாப்பிக்கையும் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம லேர்ன் பண்ணலாம். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒன். ஸோ யூஸ் ஃபேமன் டெக்னிக் டு அண்டர்ஸ்டாண்ட் டு லேர்ன் நியூ டாபிக்ஸ் ஈஸிலி அண்ட் இன் ஃபாஸ்டர் வே. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.